இது மூலமா இந்த வைசியகுல நாயகர்களுக்கு கர்நாடக ஆந்திர சக்கரவர்த்தியான பாண்டவர்களின் குலத்தில் பிறந்த ஸ்ரீ 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 விஜயார்க்க பிரபு அவர்கள் ஆணையிட்டு தெரியப்படுத்துவது என்னவென்றால், கோமடர்களின் இடத்தில் இருக்கும் பசு செல்வத்தை கணக்கெடுத்து இனவாரியாக பிரித்தெடுத்து பசு செல்வங்களை பாதுகாக்கும் பொறுப்பை தன்னுடைய தலையாய கடமையாக பாவித்து பால் தரும் பசுக்கள் மீதும் எருமைகள் மீதும் தலா ஒரு பொற்காசு என்ற விகிதத்தில் வரி சக்கரவர்த்தி அவர்கள் வரி விதித்துள்ளார். பசுக்கள் பாதுகாப்பை தங்கள் கடமையாக கொண்ட கோமடர்கள் பிரபுக்களின் இந்த நல்லெண்ணத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து வரி செலுத்தி ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறோம். தவறும் பட்சத்தில் அனைத்து பசு செல்வங்களையும் சக்கரவர்த்தியிடமே ஒப்படைக்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு பத்மசேன கோத்திர பாராவார நிலவொளியை பொழியும் ராஜராஜன் ஸ்ரீ 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 விஜயார்க்க சக்கரவர்த்தி அவர்கள். ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்ட மாட்டோம்னு சொன்னா நீங்க கட்டின தாலி இறங்கிடும், அவ்வளவுதான். என்ன சொன்ன? பைரவநாதா, ஆவேசப்படாத. ராஜ தூதுவனா வந்திருக்கிறவர் மேல கோபத்தை காட்டுறது நியாயமும் இல்ல தர்மமும் இல்ல. நல்லா சொல்லுங்க. அவர் சர்வாதிகாரி. அது எதுக்காக இப்படி சொல்லிருக்கிறாருங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது, அப்புறம் போர் மூண்டு நாட்டுல ரத்த ஆறுதான் ஓடும். தயவு செஞ்சு எங்களை நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறேன். சக்கரவர்த்தி சமூகத்துக்கு என்ன பதில் சொல்றது அதையும் சொன்னா நல்லா இருக்கும். சீக்கிரம் வரிய செலுத்துருவோம்னு சக்கரவர்த்தி கிட்ட சொல்லுங்க. சொல்லிடுற, போயிட்டு வர. மாமா, எவ்வளவு கட்டுறது, எப்படி கட்டுறது, எத்தனை நாளைக்கு கட்டுறது சொல்லுங்க. நம்ம ராஜ்யத்துல லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்கு. நம்ம மனைவிமார்களுடைய தாலிய வித்தா கூட அவ்வளவு வரிய நம்மளால செலுத்த முடியாது. அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை அபகரிக்கணுங்கிற கெட்ட நோக்கத்தோட அந்த சர்வாதிகாரி செய்யற சதிதான் இது. அவர் இஷ்டத்துக்கு திட்டங்கள் போடும்போது அதை பாத்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது நல்லதில்ல பிரபு. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. பொறுமை கடலை விட பெருசு. போரோட விளைவுகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ராட்சசனோட ரத்த தாகத்துக்கு நம்ம அப்பாவி மக்களை பலியிடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதெல்லாம் சரி, வரிய நாம எப்படி செலுத்த போறோம்? பதில் இல்லாத கேள்வியும் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இந்த உலகத்துல ஏது பைரவா? இந்த பிரச்சனையை உருவாக்குன அந்த பரமேஸ்வரனே இதுக்கு ஒரு நல்ல தீர்வையும் காட்டுவார். அந்த பாரத்தை நம்பிக்கையோட பரமேஸ்வரன் கிட்டயே விட்டுருவோம். அப்பா, என்னப்பா யோசனை? அப்பா என்னமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியும், எனக்கு நீங்க ஒரு தங்க வராகன் தரீங்களா? ஒரு வராகன் என்னமா? லட்சம் வராகன் தர. வேண்டாம்ப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணு போதும். மாமா, எனக்கு ஒரு தங்க வரகம் தாங்க. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கம்மா. ஒன்னே ஒண்ணு போதும். பசுவுக்கு ஒரு தங்க காசா, எருமைக்கும் தங்க காசா. சரியா போச்சு. கண்ணு குட்டிக்கும் பிறக்க போற குட்டிக்கும் கூட வரி போடாம விட்டாங்களே. என்கிட்ட 1000 மாடுகள் இருக்கு. என்கிட்ட அதை விட அதிகமா இருக்கு. சித்தப்பா, எனக்கு ஒரு தங்க வராகம் தரீங்களா? இருமா, நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். இதுல நீ வேற போமா. உங்ககிட்ட எத்தனை பசியா இருக்கு? 100 இருக்கு. அப்படியா? அண்ணா, எனக்கு ஒரு தங்க வராகம் தாங்க. இந்தா.
காசு.